அருள்மிகு நேயர்களுக்கு வணக்கம். முருகப்பெருமானுக்கு எண்ணற்ற வழிபாடு தினங்கள் இருந்தாலும் கூட இந்த தைப்பூசம் தான் ரொம்பவே விசேஷமான ஒண்ணு. இந்த நாள்ல கந்த கடவுளை அவருக்கு பிடிச்ச மாதிரி வழிபாடு பண்றப்போ நம்ம துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் தீர்றதோட வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வ நன்மைகளையும் பெறலாம். நீங்க எப்படி வழிபடுறீங்களோ அது கூட சேர்த்து நாம இந்த வீடியோல சொல்றதையும் சேர்த்து செஞ்சீங்கன்னா எல்லா விதமான நன்மைகளும் அது சேரும். உங்க வீட்டுல முருகர் விக்கிரகம் இல்லைன்னா வேல் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா இந்த நாள்ல பாலாபிஷேகம் பண்ணி வழிபடுறது ரொம்பவே முக்கியம். சுவாமி படம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறவங்க படத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அரளிப்பூ மாலை சாத்தினா ரொம்ப விசேஷம். அதோட சாமிக்கு வெத்தலை பாக்கு பூப்பழம் தேங்காயோட ஒரு டம்ளர் பாலும் சக்கரை பொங்கலும் நெய்வேத்தியமா வச்சு படைச்சிருங்க. இதையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தாம்பாள தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தட்டு முழுக்க சந்தனத்தை பரப்பி விடுங்க. சந்தனத்துக்கு நடுவுல சந்தனத்தாலேயே விநாயகரை புடிச்சு வச்சு அவருக்கு பொட்டு வச்சு ஒரு மாவளைய சுருக்கி பூ வச்சிருங்க. இப்போ தட்டுல பரப்பி வச்சிருக்க சந்தனத்துக்கு மேல ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுங்க. இந்த மந்திரத்தை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்க வழிபட்ட இந்த தட்டுல இருக்கக்கூடிய விநாயகருக்கு கற்பூர தீபாரதனை காட்டி பூஜையை நிறைவு பண்ணிருங்க. அடுத்த நாள் இந்த சந்தனம் எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமா பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. பிள்ளையார புடிச்சு வச்சிருந்த சந்தனத்தையும் எடுத்துக்கோங்க. மாவளை பூ வெத்தல இதெல்லாத்தையுமே கால்படாத இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க. தினமும் நீங்க வீட்டை விட்டு வெளியில போறப்போ இந்த சந்தனத்தை நெத்தியில வச்சுட்டு போனீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே நல்லபடியா முடியும். வீட்டுல இருக்கிறவங்களும் பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சந்தனத்தை நெத்தியில வச்சுக்கிறப்போ உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் தீர்றதுக்கு அருமருந்தா இந்த சந்தனம் இருக்கும். பூஜை அறையில வச்சு நம்ம 108 முறை பாராயணம் பண்றப்போ இந்த சந்தனத்துக்கும் சந்தனத்தால புடிச்ச விநாயகருக்கும் உருவேறி இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த சந்தனத்தை நம்ம தினமும் பயன்படுத்துறப்போ தெய்வ அனுகிரகம் பிடிச்சு நம்ம நினைக்கிறது எல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க. இது மாதிரி ரகசியமான உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ரகசிய உண்மைகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.